வணக்க நண்பர்களே, பிஜிடிஆர்பி பற்றின ஒரு அப்டேட். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் இன்றைக்கி தபால் மூலம் 2021-22 முதுநிலை பட்டதாரி ஆசிரியருடைய காலி பணியிட விவரங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை கேட்டிருக்கு. ஏற்கனவே 2019-20 அது வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி 20-21 காலி பணியிட விவரங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு இருக்குது. இப்போ நடப்பு கல்வியாண்டு 2021-22 இந்த கல்வியாண்டுக்கான முதுநிலை பட்டதாரி ஆசிரியருடைய காலி பணியிட விவரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காலி பணியிட விவரங்களை கேட்கும்பொழுது ஒரு தேர்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து உணர்ந்துக்கணும். உடனடியாக இப்போ ஏற்கனவே தேர்வு முடிந்து 1.5 வருடங்களுக்கு மேலே ஆகுது, அதனால் அடுத்த தேர்வுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பேப்பர் நியூஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்குறதும் கூட தான், இந்த பேப்பர் நியூஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் தொடர்ந்து எதிர்பார்க்குறது தேர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். எப்பொழுதுமே 1 வருடத்திற்கு 1 முறை 1.5 வருடத்திற்கு 1 முறை தேர்வு வரும். அது வருவதற்கு முன்பு 50% பார்த்திங்கன்னா பிடி வந்து பிஜியாக மாறுவாங்க. அது கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போது செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. செகண்ட் லிஸ்ட் வரும் பட்சத்தில் இந்த ப்ரொமோஷன் என்னாகும், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கிறவங்க கண்டிப்பாக 1.5 வருடத்திற்கு 1 முறை பிடியிலேருந்து பிஜி ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போது செகண்ட் லிஸ்ட்டில் அதிகமான காலி பணியிடங்களை நிரப்பப்படும் பொழுது அந்த ப்ரொமோஷன் என்னாகுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. செகண்ட் லிஸ்ட்டில் எடுப்பாங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த தேர்வுக்கு எல்லாமே எதிர்பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் லிஸ்ட்டில் இவங்க இந்த போஸ்டிங்கை காலி பணியிட விவரங்களை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ தேர்வர்கள் அடுத்த ஒரு வருடங்கள் காத்திருக்கக்கூடிய 1.5 வருடங்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இது வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நடந்ததில்லை. அதனால் தேர்வு வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி பேப்பர் நியூஸில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல். ஆக்சுவலி இந்த தகவலே பார்த்திங்கன்னா நேற்று வந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை இயக்கம் கேட்டிருக்குங்கிறது மட்டும்தான். அதை வச்சு தான் பேப்பர் வந்து இன்றைக்கி தேர்வு வருங்கிற மாதிரி யூகத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் தேர்வு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 80% மேலே இருக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை, இந்த நியூஸில் இருக்கக்கூடிய உண்மை. தொடர்ந்து படித்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக தேர்வு நம்ம இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியோ அல்லது எலெக்ஷனுக்கு பிறகோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி.